இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ்லேயே அதிகபட்ச ஸ்பெஷல் எடிஷன் கார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சஃபாரி கோல்டு எடிஷன், அட்வென்ச்சர் பர்சோனா எடிஷன், ஹேரியரில் கேமோ எடிஷன் மற்றும் நெக்ஸான் ஆல்ட்ரோஸ் போன்ற எல்லா வண்டிகளையும் டார்க் எடிஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த எல்லா எடிஷனுமே அந்த ஸ்டைலிங் கோஷன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற காசிரங்கா எடிஷன் டாடா பஞ்ச், நெக்ஸான், சஃபாரி மற்றும் ஹேரியர் போன்ற வண்டிகளில் வரப்போகுது. இந்த காசிரங்கா எடிஷன்னா என்ன, இதில் என்னென்ன மாறுதல்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசிரங்கா நேஷனல் பார்க் அசாமில் இருக்கிற ஒரு விலங்குகள் பூங்கா. இந்த இடத்துல இருக்கிற ஒரு அரிய வகை ரைனோசரஸ் ஸ்பீசிஸ் அழிய போகும் விலங்குகள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. உலகம் முழுக்க இந்த வகை ரைனோசரஸ் கிட்டத்தட்ட 3000 எண்ணிக்கையில் தான் இருக்கு. அதுல 2000 எண்ணிக்கை இந்த காசிரங்கா நேஷனல் பார்க்லயே இருக்கு. அதனால இந்த உயிரினத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அந்த விதத்துல டாடா மோட்டார்ஸ் இந்த காசிரங்கா எடிஷன்ல வந்த டாடா பஞ்ச IPL ஈவெண்ட்ல லான்ச் பண்ண போறதாகவும் அதுல வர ரெவென்யூவை இந்த உயிரினத்தை பாதுகாக்கிற பணிக்காக ஒதுக்க போறதா சொல்லியிருக்காங்க. டாடா பஞ்ச் மட்டும் இல்லாம நெக்ஸான், ஹேரியர், சஃபாரி போன்ற 4 மாடல்கள்ல காசிரங்கா எடிஷன் வெளியாக போகுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் நம்பர் 1 SUV பிராண்ட் அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. காசிரங்கா எடிஷன் கார்களை தனிமைப்படுத்தி காட்டுறதுக்காக மீட்டியர் பிரான்ஸ் அப்படிங்கிற கலரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கலர் நம்மளுடைய பூமியையும் மண்ணையும் குறிப்பிடுது. மேலும் இந்த ரைனோசரஸோட பேட்ஜ் எல்லா கார்லயும் பொருத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் டாடா மோட்டார்ஸோட அபிஷியல் பேஜ்லயே இந்த ரைனோசரஸ லோகோவை வச்சிருக்காங்க. இந்த லோகோ டாடா மோட்டார்ஸ் கார்ல இன்னும் கம்பீரமா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். புது எக்ஸ்டீரியர் கலர் மற்றும் பேட்ஜிங் இல்லாம இன்டீரியர் ஸ்கஃப் பிளேட்ல காசிரங்காவோட நேமிங் மற்றும் கிளவ் பாக்ஸ்ல ரைனோசரஸ் பேட்ஜஸ், சீட் ஃபேப்ரிக்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ரைனோ லோகோவோடய கொடுத்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் கார்ஸ்லயே நீங்க ஒரு தனித்துவமான காரை விரும்புறீங்க அப்படின்னா நீங்க இந்த காசிரங்கா எடிஷன் கார்ஸ் வாங்கலாம். இந்த காசிரங்கா எடிஷன் எல்லா கார்களுடைய டாப் மாடலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். காரோட மெக்கானிக்கல்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. நீங்க இந்த நோபல் காஸ்க்காக வெளியிட்டு இருக்கிற காசிரங்கா எடிஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.